இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 20,000-ஐ தாண்டியது. இதுவரை 20,471 பேர் இத்தொற்றால் பாதிக்கப்பட்ட நிலையில் 3,959 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இந்தியாவில் இதுவரை 652 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டிலேயே கொரோனாவால் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்துள்ள மகாராஷ்டிராவில் 5,221 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 251 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை மகாராஷ்டிராவில் 722 பேர் குணமடைந்துள்ளனர். இதனிடையே புனேவில் மட்டும் இதுவரை கொரோனா பாதிப்பால் 55 பேர் உயிரிழந்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு குறித்து ஆய்வு செய்த மத்திய அமைச்சரவை குழு இன்று மும்பை சென்றுள்ளது. தாராவில் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை இந்த குழுவினர் இன்று பார்வையிட்டதாக மகாராஷ்டிரா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜேஷ் டோப்டே தெரிவித்துள்ளார். குஜராத்தில் இதுவரை 2,272 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 95-ஆக அதிகரித்துள்ளது. இன்று மட்டும் 94 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. இந்நிலையில் அம்மாநிலத்தில் ஊரடங்கின் போது மாணவர்கள் கல்விக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியாலிடம் விளக்கம் அளித்தார். தலைநகர் தில்லியில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2,156 உயர்ந்துள்ளது. 611 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 47 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் அம்மாநிலத்தில் உயிரிழப்புகள் குறித்து ஆய்வு செய்ய உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் 3 மருத்துவ வல்லுநர்கள் இடம்பெற்றுள்ளனர். இந்நிலையில் புதுதில்லியில் உள்ள மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அலுவலகத்தில் பணியாற்றிய ஒருவருக்கு கொரோனா கண்டறியப்பட்டதை அடுத்து அந்த அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. தில்லி ராஜீவ்காந்தி பவனின் பி விங்கில் இந்த அலுவலகம் இடம்பெற்றுள்ளது. இதையடுத்து அங்கு பாதிக்கப்பட்டோருடன் பணியாற்றியவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ராஜஸ்தானில் 1,801 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 230 பேர் குணமடைந்த நிலையில் 25 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்று மட்டும் புதிதாக 64 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே ஜெய்ப்பூரில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்ய மத்திய குழு அங்கு சென்றுள்ளது. மத்திய பிரதேசத்தில் 1,592 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 80 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தூரில் உள்ள மத்திய சிறைச்சாலையில் 6 கைதிகளுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக சிறைத்துறை தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 1,412 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 125 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 21 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் மாநிலத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அம்மாநிலத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக 11 பேர் கொண்ட மேலாண்மை குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்கள் சொந்த மாநிலங்களுக்கு திரும்ப மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் மாயாவதி கேட்டுக் கொண்டுள்ளார்.